அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் உள்ள அற்புதமான விஷயங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் உள்ள அற்புதமான விஷயங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அற்புதமான விஷயங்களில் முதலாவது அற்புதமான விஷயம் என்னவென்றால், அவருடைய மாற்றம், அற்புதமான ஒரு மாற்றம், வண்டர்ஃபுல் கன்வர்ஷன். அப்போஸ்தலன் பவுல் நன்றாக நிறைய படித்தவர், நல்ல ஞானம் பெற்றவர், சமுதாயத்தில் பெரிய செல்வாக்கு உள்ளவர், நல்ல ஒரு நிலையில அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரெல்லாம் பகிரங்கமாக வெளியரங்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது அல்லது தனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை வெளிரங்கமாக்குவது என்பதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு காரியம். அது அப்படிப்பட்டவர்கள் யாரும் அப்படி காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அறிஞர்களே, நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், படித்தவர்கள், ஞானமும் அறிவினாலே நிறைந்தவர்கள், சமுதாயத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கிறவர்கள் எல்லாம் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக பக்தனாக நான் மாறிவிட்டேன் என்று காண்பித்துக் கொள்வதெல்லாம் நடக்காது. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில அது நடந்தது. அதுதான் ஒரு அற்புதம். அவருடைய மாற்றம் ஒரு அற்புதமான மாற்றமாய் இருந்தது. பல்வேறு கத்திரி பிள்ளைகளை கேட்டுக்கொண்ட சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நிறைய பேர் அவருடைய படிப்பின் காரணமாகவும், பதவியின் காரணமாகவும், பணம் மிகுதியின் காரணமாகவும், அந்தஸ்தின் காரணமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டாலும் அதை வெளியில காண்பித்துக் கொள்ளாதபடிக்கு ரகசியமாகவே அவர்கள் இன்று அவனுடைய அவனுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி கொண்டு அவர்கள் ஒரு சராசரியான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார்கள். அதை வெளிரங்கமாக்குவதில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்னதான் செல்வாக்கு இருந்தாலும், பணம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், திறமை இருந்தாலும், எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அதை நாம் உணர்ந்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அவருடைய சேவை செய்ய வேண்டும். இது நம்முடைய விதியா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய விதி, டியூட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீங் என்று சொல்லி மகாஞானியாகிய சாலமன் ராஜா பிரசங்கி புஸ்தகத்தில் 12 13 எழுதியிருக்கிறார். அதனால கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதை எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக சாட்சியாய் நின்று சேவை செய்தால் கர்த்தனையும் ஆசிரிப்பான். இந்த அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில நடந்த இரண்டாவது அற்புதமான விஷயம் என்னவென்றால், செகண்ட் வண்டர்ஃபுல் திங் இந்த லைஃப் ஆஃப் பால் என்னவென்று சொன்னால், பவுல் கேட்ட ஒரு கேள்வி, அற்புதமான கேள்வி, அற்புதமான கேள்வி ஒன்று நடந்தது. அதாவது தமஸ்குவுக்கு அப்போஸ்தலன் பவுல் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 9 அவர் அப்படி போய்கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு தரிசனம் தருகிறார். அந்த தரிசனத்துல இயேசு கிறிஸ்து இவர் பார்த்தார். இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை இவர் உணர்ந்தார். உணர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் கேட்டார், ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டார். 9 கேட்கிறார் அந்த வார்த்தையை. அவர் கேட்ட அந்த அற்புதமான கேள்வியை நாம் இப்பொழுது வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் என்று புரிந்த உடனே, இயேசு கிறிஸ்து தன்னை தெரிந்து கொண்டார், தன்னை ரட்சித்து விட்டார் என்று இவர் உணர்ந்த உடனே இவர் அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார்.
ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், இனிமேல் நான் பிள்ளையாய் மாறிவிட்டேன், உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இது மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், வாட் இஸ் யுவர் வில் இன் மை லைஃப் லார்ட், வாட் இஸ் யுவர் பர்பஸ் யுவர் வில் இன் மை லைஃப் என்று கேட்கிறார். ஒரு அற்புதமான கேள்வி இது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு, அவர்கள் நீண்ட வருஷங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், நீண்ட வருஷங்களாக கடவுளுக்கு வழியில நடக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு உத்தேசம் இருக்கும் என்ற ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது அருமையானவர்களே. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வது என்பது அது ஒரு மதீனமான ஒரு ஃபூலிஷ்னஸ். இதுதான் பவுல் சொல்லும்போது எபேசியர்கள் நிருபம் 5:17 எபேசு பக்கத்துள்ள விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் இருக்காதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கடவுளுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை உணர வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 7:21 சொல்லியிருக்கிறார். அங்க என்ன சொன்னார், பிதாவே பிதாவே என்று ஜெபிக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துவிட முடியாது, அந்த பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்தை வர முடியும் என்று சொன்னார். ஆகவே சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை உணர்ந்து கொண்டு நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். மூன்றாவதாக பவுலுடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடிய மூன்றாவது அற்புதமான விஷயம் என்னவென்றால், அவருடைய அற்புதமான மனநிலை, அற்புதமான மனநிலை, வண்டர்ஃபுல் மைண்ட் செட்டப். பவுல் ரட்சிக்கப்படுகிறார், சபையார் இடத்துல வருகிறார், அவரை சபையார் ஏற்றுக்கொள்ளவில்லை, சபையார் பவுலை நம்பவில்லை. 9 அப்போஸ்தலர்ல 27-28 நாம் அதை பார்க்க முடியும். அதனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அவரை தெரிந்து கொண்ட அந்த நாளிலே எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனாலே கர்த்தர் அவருடைய ஊழியம் செய்வதற்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த சபையார் என்னை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்னை தயாராக்கி கொள்ளுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார். அப்படி அந்த மனநிலை, அவருடைய மைண்ட் செட்டப்பை பாருங்க, சோர்ந்து போகவில்லை. அவர் அங்கிருந்து அரேபியா தேசத்துக்கு போய்விட்டார். 3 அரேபியா தேசத்தை தங்கியிருக்கிறார். அங்கே இருக்கும்போது அதிகமாக ஆண்டவரோடு கூட ஜபத்தில் தியானத்தில் அவருடைய நேரமெல்லாம் செலவிட்டார். அதுக்கு பிறகு அங்கே கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம், வெளிப்பாடுகள் எல்லாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்து திரும்பி வருகிறார். கலாத்தியருக்கு நிருபம் 13:13-18 வரைக்கும் வாசிப்போமானால், அவர் அந்த அரேபியா தேசத்திலே ஆண்டவரோடு தியானத்தில் இருக்கிற பொழுது, ஜபத்தில் இருக்கிற போது, ஆண்டவருக்குள்ளா ஆவிக்குள்ளாயிட்டு அவர் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை எல்லாம் அங்கே அவர் சொல்லுகிறார். இப்படியாக என்னை நம்பவில்லையே, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, எனக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு தரவில்லையே என்றெல்லாம் கவலைப்படவில்லை, என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளுவேன், ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் என்னை பயன்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி அரேபிய தேசத்திலே தன்னை தயார்படுத்தி கொண்டார். அருமையான சகோதரனே சகோதரியே, உடைய வாழ்க்கையிலேயும் கூட உனக்கு ஊழியம் தரப்படாவிட்டால், அல்லது ஊழியம் கொடுப்பதற்கு வாய்ப்பு, ஊழியம் செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டால், அல்லது வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஏக்கமெல்லாம், கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. முதலாவது
உங்களை நீங்கள் தயார் பண்ணிக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை ஊழியம் செய்வதற்கென்றே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்வதற்கென்றே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், ஆசாரியர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. எபேசியர்கள் எழுதிய நிருபம் 4:12 நமக்கு சபையில் இருக்கிற சபை தலைவர்கள், அதாவது மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், இப்படியெல்லாம் நம்மை விட நமக்கு இருக்கிற அந்த நம்முடைய பாஸ்டர்ஸ், மூப்பர்கள், இவர்கள் எல்லாரும் நம்மை கடவுளுடைய பணிக்கென்று நம்மை தயார் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தில் அவர்களை வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 4:12 வாசிக்கிறோம். ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. அதனால ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொள்வார். அது வரைக்கும் நாம் சோர்ந்து போகாமல், நேரத்தை வீணடிக்காமல் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜபத்தில் ஆண்டவருடைய ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுகிறதுல, இப்படியாக பவுல் எப்படி தன்னை தயார் பண்ணி கொண்டாரோ அதை மாதிரி நம்மை நாமளும் தயார் பண்ணி கொண்டு கர்த்தருக்காக தயாராகும்போது, ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை தருவார், ஊழியத்தை நம் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வார், நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 4வதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடிய 4வது அற்புதமான விஷயம் என்ன என்று பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய 4வது அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அற்புதமான வளர்ச்சி, அற்புதமான வளர்ச்சி, வண்டர்ஃபுல் குரோத். இவரை பாருங்க, இவரை அரேபிய தேசத்தில் இருந்த பவுலை பர்னபா என்கிற ஊழியக்காரர் தேடிக்கொண்டு போகிறார். அவர் தேடிக்கொண்டு போய் அவரை அழைத்து கொண்டு வந்து சபையாரிடத்தில் கொண்டு வந்து மறுபடியும் அதில் எப்படியாவது இணைச்சி கடவுளுடைய ஊழியத்தில் இவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார். அப்போஸ்தலருடைய நிருபத்தில் 11:25 வாசிக்கிறோம், இந்த பர்னபா மறுபடியும் அவரை தேடி கொண்டு போய் அவரை கூட்டிக் கொண்டு வந்து சபையாரோடு சேர்க்கும் பொழுது சபையில் இருந்த பெரியவர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கப்புறம் பாருங்க, பர்னபாவும் பவுலும் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கிய பிரசங்கியாராய் மாறிவிட்டார். பர்னபாவை மிஞ்சி, பர்னபாவை விட அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கிய பிரசங்கியாக மாறிவிட்டார். அப்படி என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:12 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:12 பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவரானபடியினால் அவரை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். பார்த்தீர்களா? அப்போ பிரசங்கத்தை பவுல் நடத்துகிறார். இவர் முக்கிய பிரசங்கியாரே மாறிவிட்டார் பர்னபாவை விட. எப்படி ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி பாருங்க. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளான பிறகு கர்த்தருடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அது அவருடைய சித்தமாக இருக்கிறபடினாலே நாமும் கூட நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வகையிலையும், ஞானத்திலேயும், அறிவிலேயும், ஒழுக்கத்திலேயும், எல்லா விதமான வேத அறிவிலேயும், அனுபவத்திலேயும், எல்லா விதத்திலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து நன்றாக வளர்ச்சி பெற்று கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும். 5வதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய 5வது அற்புதமான விஷயம் என்ன என்று பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் மிகவும் ஆர்வத்தோடு, மிகவும் வேகமாக, மிகவும் பாரத்தோடு செய்கிறவராய் மாறிவிட்டார்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஆறாவது அற்புதம் என்னவென்றால், ஊழியத்தில் அவர் கையாண்ட யுக்தி. அற்புதமான ஒரு யுக்தி, ஊழியத்தில் அவர் கையாண்ட அற்புதமான ஒரு யுக்தி என்ன என்று பார்த்தால், அவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:22, அதை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 கொரிந்தியர் 9:22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாருமானேன் அப்படிங்கிறார். அந்த யுக்தியை பாருங்க, the strategy in his ministry. யார் இடத்துல நான் போகிறேனோ சுவிசேஷம் சொல்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக, எப்படியாகிலும் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அந்தந்த இடத்துக்கு போகும்போது அவர்களுக்கு ஏற்றபடி நான் மாறுகிறேன், நான் நடந்து கொள்கிறேன், நான் பேசுகிறேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு யுக்தி பாருங்கள் ஊழியத்தில். ஆகவே இன்னைக்கு நம்முடைய ஊழியம் வளர வேண்டுமானால் நமக்கு இந்த பவுலை போன்ற ஒரு செயல் திட்டம் நமக்கு இருக்க வேண்டும். இப்படியாக நாம் ஊழியம் செய்தால் அநேகரை நாம் ஆதாயப்படுத்த முடியும். இது இன்றைக்கு நிறைய பேருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இதை பார்க்க முடியலை. ஊழியக்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, ரொம்ப அதாவது ஒரு விதமாக பேசுகிறது, ஒரு விதமாக நடந்து கொள்றதெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே பலவீனரிடத்தில் பேசும்போது அதுக்கேற்றபடி எல்லா விதத்திலேயும் எல்லாரிடத்திலேயும் அவங்களுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், அணுக வேண்டும், அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆறாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடிய ஆறாவது அற்புதமான விஷயம், அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடிய ஆறாவது அற்புதமான விஷயம் என்னவென்றால், சபை திருச்சபையின் மீது, ஆண்டவரின் சபையின் மீது அவருக்கு இருந்த அற்புதமான ஒரு அன்பு, அற்புதமான ஒரு பாசம், நேசம் என்று கூட சொல்லலாம். அவர் என்ன சொல்லுகிறார் என்று வாசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12:15, கொரிந்தியருக்கு இருந்த 2 நிருபம் 12:15. ஆதலால் நான் உங்களால் குறைவாக அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாக நான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்கிறார். திருச்சபையில் இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக அவர் என்ன, அவருடைய அற்புதமான அவருடைய அன்பு பாருங்க, உங்களுக்காக என்னிடத்துல உள்ளதெல்லாம் செலவு பண்ணவும், என்னையே செலவழித்து கொள்ளவும் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு திருச்சபையின் மீது அவருக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தரி ஊழியக்காரர்களாகிய நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு அன்போடு கூட திருச்சபையாரை நடத்துவோம் என்று சொன்னால், இந்த திருச்சபையாரும் கூட நம்முடைய அன்பை பார்த்து நாம் அவர்கள் நம்மை அதிகமாக அவர்கள் நேசிப்பார்கள், நம்முடைய வார்த்தையை மதிப்பார்கள், நமக்கு கீழ்ப்படிவார்கள், நம்மோடு அவர்களும் கூட ஒத்துழைப்பார்கள். இப்படியாக திருச்சபையார் மீது அன்பாய் இருந்து அவர்களை அரவணைத்து கொண்டு கர்த்தருடைய சபையை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து நாம் இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட இந்த அனுபவத்தில் நடக்க வேண்டும். கடைசியாக 7வதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய 7வது அற்புதம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய 7வது அற்புதம் என்னவென்றால், அவர் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை குறித்து அல்லது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை குறித்து
ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார். நமக்கு எபிரேயருக்கு நிருபத்தில் 12:1 2 வாசிப்போமானால், நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல் இருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட வேண்டும் என்று அந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஓட்டத்தை குறித்து, இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை குறித்து பவுல் இங்கே சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுகிறார் என்று வாசிப்போம் பாருங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 3:13. பிலிப்பியருக்கு நிருபம் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து போய்கொண்டிருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறார். அவர் இலக்கை நோக்கி கொண்டு ஓடுகிறார், பின்னானவைகளை மறந்து விட்டார். பின்னானவைகள் என்றால் என்ன? பிற்காலத்தில் அவர் எவ்வளவு மோசமானவராய் வாழ்ந்தார், அவருடைய கால அவருடைய கடந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் இருந்தது, எவ்வளவு வீழ்ச்சிகள் இருந்தது, எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது வார்த்தைகள் அல்லது என்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததோ அதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. பின்னானவைகளெல்லாம் நான் மறந்துவிட்டு முன்னானவைகளுக்காக நான் ஓடிக்கொண்டு அந்த லக்கை நோக்கி கொண்டு ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட கடந்து போன காலங்களையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. கடந்து போன காலங்களில் நாம் விழுந்தோம், எழுந்தோம், தவறினோம், மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்து சரி செய்து கொண்டோம், எத்தனையோ நடந்தது. அந்த கிருபையுள்ள தேவன் இந்த கிருபையின் காலத்தில் நம்முடைய வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் மன்னிக்க அவர் மனமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் அறிக்கை செய்து விட்டோம், மன்னிப்பு கேட்டு விட்டோம், இதெல்லாம் மறந்துவிட வேண்டியது தான். ஆனால் முன்னானவைகளை நம்முடைய மனதில் வைத்து கொண்டு எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் முன்னானவைகள் மேல் நோக்கம் வைத்தவர்களாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். பின்னான காரியங்களை நம்ம யோசிக்கக்கூடாது. இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு ஓட்டம் அவருடைய வாழ்க்கையில் நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஓட்டப்பந்தயம், இந்த வாழ்க்கை. பின்னானவைகளை நாம் மறந்து விடுவோம். அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். கர்த்தர் அதை மறந்து விட்டார். அதனால நாம் அதையெல்லாம் யோசித்து கொண்டு நம்முடைய பலவீனங்கள் விழுந்தது, எழுந்தது, தவறினது, நாம் பட்ட அவமானங்கள் அதெல்லாம் மறந்து விடுவோம். முன்னானவைகளை மனதில் வைத்து கொள்வோம். கர்த்தருடைய வழியில் நாம் முன்னேறி போவோம். கர்த்தர் நமக்கு பலன் தருவார், சக்தி தருவார், கிருபை தருவார். கர்த்தருக்காக நாம் சாதிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு 7 அற்புதமான விஷயங்களை நாங்கள் தியானித்தோம். அதன் மூலமாக அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அவைகள் நாங்கள் கை கொண்டு நாங்களும் கூட ஆண்டவரே அப்போஸ்தலன் பவுலை போல உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி உனக்காக உதவி செய்து நீ மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஜீவிக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.